எங்க கிராமங்கள்ல காடுகள் மலைகள்லன்னு அதிகமா கிடைக்கக்கூடிய இலந்த காய் வகையை சேர்ந்த சூரக்காயை பறிச்சு நல்லா கடைஞ்சு மசாலாவை அரைச்சு சேர்த்து எங்க பாட்டி சூரக்காய் சோறை கிளறி கொடுத்தாங்க. அவங்களோட காலகட்டங்கள்ல இந்த மாதிரி உணவுகளை அதிகமா சமைச்சு சாப்பிட்டுருக்காங்களாம். இந்த சூரக்காயை சூர இலந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த சூரக்காயில பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பா தூக்கமின்மைக்கு இது சிறந்த மருந்து. அதோட ஒரு சில வகை புற்றுநோய்க்கு இதை மருந்தாகவும் பயன்படுத்துறாங்களாம். கார்த்திகை மாசத்துல தான் இந்த சூரக்காய் அதிகமா விளைய தொடங்கும். எங்க கிராமங்கள்ல இருக்க மலைப்பகுதிகளில் இருந்து இந்த சூரக்காயை நாங்க பறிச்சுக்கிட்டோம். பழத்தை விட காய்கள்ல தான் புளிப்பு சுவை அதிகமா இருக்கும். அதனால நாங்க காய்கள தான் பறிச்சுக்கிட்டோம். ஏறக்குறைய அரை கிலோ சூரக்காயை நாங்க பறிச்சுக்கிட்டோம். இப்ப சூரக்காய் சோறுக்கின்றதுக்காக தேவையான மசாலா பொருட்களை பாத்திரலாம். 50 கிராம் வரமிளகாய், 100 கிராம் வேர்க்கடலை, 2 வெள்ளைப்பூண்டு, 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு சீரகம், கறிவேப்பிலை. சோறா கிளறதால ஒருபடி அரிசியை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப அரைக்க வேண்டிய மசாலாக்கள் எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வெந்தயம், மிளகு சீரகம் இது ரெண்டையும் இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பறிச்சு வச்சிருந்த சூரக்காயை தண்ணி ஊத்தி நல்லா கழுவிடலாம். சூரக்காய நல்லா கழுவியாச்சு. இப்ப மத்து போட்டு நல்லா கடைய ஆரம்பிச்சிடலாம். சூரக்காயை இப்ப நல்லா கடைஞ்சிக்கிட்டாச்சு. இப்ப இந்த சூரக்காயில இருக்க விதைகள் எல்லாத்தையும் தனியா வடிச்சு எடுத்துடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த கள்ளக்கொட்டையவும் தொழும்பு எல்லாத்தையும் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஒரு சட்டியில எண்ணெயை ஊத்தி கடுகு சேர்த்தரலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வரமிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம உரிச்சு வச்சிருந்த வெள்ளைப்பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கடைஞ்சி வடிச்சு வச்சிருந்த சூரக்காய் சாறை சேர்த்துக்கலாம். சூரக்காய் சாறை சேர்த்துட்டு இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப சூரக்காய் சாறு நல்லா கொதிச்சு சுண்டணும். இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலாவை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். Thank you.
மசாலாவை நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச மசாலாவை இப்ப கொதிச்சுக்கிட்டு இருக்க சூரக்காய் சாரோட சேர்த்துக்கலாம். சூரக்காய் சாறு இப்ப நல்லா சுண்டிருச்சு, கொல கொலன்னு சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப வடிச்சு வச்ச சோறு கூட சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாம். சூரக்காய் சோறு இப்ப தயாராயிடுச்சு. பார்க்கறதுக்கு புளிசாதம் மாதிரி இருந்தாலும் ருசியும் வாசனையும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது.